ஹைதர் கான். நிசா நர்ஸ் பிட்டா அரே இன்ட்ரெஸ்ட். அப்புறம் மேரேஜ்னு வந்தால் மேரேஜில் வந்து பொண்ணு நிச்சயம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவோம். கூட்டிகிட்டு வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் மேரேஜ். கூட்டிகிட்டு வரதே மேரேஜ். இங்கே பாரம்பரியமாக இங்கே மற்ற ஜென்ரேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட் இங்கே இதானது. அப்போது எங்கள் டோடாஸில் பொறுத்தளவுக்கு எறமை மாடு மாடு கூட கம்மி தான். எறமை ஜாஸ்தி வச்சு அதை கறந்து பால் மோர் வெண்ணெய் பண்ணி கோயில் சாஸ்திரங்கள் பழைய காலத்து பாச சாஸ்திரங்கள் இன்னி வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வரோம். அடுத்தது வந்து எங்களுக்குள்ளார வெளியில் அப்படி இப்படின்ற பிரச்சனை எதுவும் இல்லை. தொழிலே இறமையும் தொழில் தான். பூசாரி யாரு கோயிலில் வந்து இப்போது பூசாரி ஆகிட்டோம்னா ஒரு பவுண்டரி விட்டு வெளியே வரமாட்டோம். ஆம்பளைங்க தனியாக அங்கே போய் இருந்துருவோம். ஒரு மூணு மாதம் அந்த மூணு மாதம் பூசாரியாக இருந்து துணி எதுவும் போடாமல் ஒரு கருப்பு வேட்டி மட்டும் கட்டிட்டு தனியாக காட்டுக்குள்ளார மனவாசம் மாதிரி போய் வருஷத்தில் ஒரு மூணு நாள் மூணு மாதம் போய் இது செஞ்சு நம்ம இதை பாரம்பரியத்தை பார்க்கணும். அடுத்தது வந்து ஒரு கல்யாணம் ஒரு சாவு இது வந்து அதுக்கு ஒரு பழைய 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 சடங்குகளை தான் பிடிச்சிட்டு இருக்கிறோம். புதுசாக இது பண்ணுறதில்ல. மேரேஜ்லேயும் அப்படி தான். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் மேரேஜ். அந்த மாதிரி ஒரு இதில் வச்சுருக்கோம். இன்னமும் அந்த இதை கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஆனால் வீடுங்க மாறினாலும் பேச்சு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் செஞ்சாலும் ஆனால் அந்த ஆதியில் இருக்கிற அந்த பழக்க வழக்கங்களை குற்றோடத்தை இருக்கிறோம். லேண்டு வந்து அது சொல்லுங்கள், கவர்மெண்ட் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட பட்டா வச்சுருக்கணும். நம்மளுக்கு நம்ம லேண்டு வந்து இதில் விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது. வேறவங்களுக்கு விற்க முடியாது. இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம், வேறவங்களுக்கு விற்க முடியாது. கவர்மெண்ட்டு இல்லை, இது நம்மளது வாங்க முடியாது. வாங்க முடியாது, விற்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி வச்சுக்காங்கன்னா அதை இதெல்லாம் நம்ம ஆளுங்க ஃபஸ்ட்டு விற்றுட்டாங்க பாதி பாதி. ஸோ அதனால் இந்த பாப்புலேஷன் இந்த பீப்புளை காப்பாற்றுக்காங்க வேண்டி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பட்ட மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. வேறு ஒன்று இல்லை. ஊட்டியில் நீங்கள் வேறு எங்கே சொன்னீங்க? க்ளென்மார்க் வந்து அது வந்து 365 நாள் அந்த கோயில் சாத்த மாட்டாங்க. பூசாரி எப்பவுமே இருப்பாப்பில், 365 நாள் இருப்பாப்பில். அங்கே ரெண்டு பூசாரி இருப்பாங்க. இப்போது போனீங்கன்னா ரெண்டு மூணு கோயில் இருக்குது. பெரிய மந்த் அது. மற்ற மந்தங்கள் விட அந்த மந்த சாஸ்திரங்கள் ஜாஸ்தி, சடங்குகள் ஜாஸ்தி, மற்றபடி எல்லா விஷயங்களும் ஜாஸ்தி. அங்கே அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்களுக்கு தெரியும். உங்களுடைய சாப்பாடா எப்படின்னா நம்ம சாப்பிட்றமே சில பேர் தேன், நாங்கள் தேன் பழம் அந்த பால் மோர் தயில வச்சு இந்த உருண்டை சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். மற்றபடி இப்போ தான் இப்போ டவுனுக்குள்ளே இருக்கிறனால நாங்கள் இதெல்லாம் சாப்பிடுவோம். அங்கெல்லாம் அப்படி இல்லை. அந்த உருண்டை சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. வேறு ஒன்று ஊட்டியோடைய பழங்குடியினர்ல நீங்களும் ஒருத்தர் இல்லை? நீங்கள் தான் முதல் முதல் நம்ம டொடாஸ் தான் முதல். கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் தருதானே உங்களுக்கு? ஃபெசிலிட்டிஸ் ஓரளவுக்கு தருது. இப்போ கொஞ்சம் மறந்துருந்தாலும் ஆனால் ஓரளவுக்கு தர்றாங்க. உங்களுடைய அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் சொன்னீங்கன்னா அது எப்படி? நான் என்ன ஒரு சாவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இப்போது அத்தனை பேர் யாருமே இல்லாமல் குழந்தையிலேருந்து பெருசு பெரியவங்களுக்கு எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்புறம் வந்து சாவுனா அதுக்கு வந்து கோயிலுக்கு கொண்டு போய் ஆம்பளையாக இருந்தால் இறம பிடிச்சி சாவுக்கு போய் ஒரு இறமை பிடிப்போம். அது ஜல்லிக்கட்டு மாதிரி பிடிச்சி அதை போய் சாவு நாட்டில் போய் அதுக்கு ஒரு சாஸ்திரம் பண்ணோம்னா அவங்க எங்களுக்குலாம் ரெண்டு காஸ்ட் இருக்காங்க, ரெண்டு குரூப் மாதிரி. அவங்க ஒரு குரூப்பு, நாங்கள் ஒரு குரூப். எங்களுக்கு ஒரு சாவாச்சுன்னா அவங்க வந்து இறமை பிடிச்சி சாவு ஜோடித்து இந்த கட்டிலெல்லாம் ஜோடித்து செஞ்சு அவங்க நம்மளுக்கு சாவை கொண்டு போய் முடிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கொண்டு வந்துச்சு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி எங்கள் சாவுக்கு நாங்கள் இறமைங்கள ஒரு நல்ல இறமையாக கொஞ்சம் ஜல்லிக்கட்டு மாதிரி இருக்கிற கொஞ்சம் கொழு இருக்கிற லோடாய் பண்ணுற இறமைங்கள அவங்கள பிடிக்கிட்டு கொடுவோம். அதே மாதிரி அவங்க சாவை வரைச்சு நாங்கள் போய் பிடிப்போம். அந்த மாதிரி செஞ்சு செய்வோம். அப்புறம் மேரேஜ்னு வந்தால் மேரேஜில் வந்து பொண்ணு நிச்சயம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவோம். கூட்டிகிட்டு வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் மேரேஜ். கூட்டிகிட்டு வரதே மேரேஜ் தான். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அந்த வளகா பண்ணுற மாதிரி பண்ணி அதே நாங்கள் வில்லம்பு சாஸ்திரம் மாதிரி பண்ணி செய்கிறோம். 5 மாதம் இல்லாட்டி 7 மாதம் இந்த மாதிரி செஞ்சு சாஸ்திரம் பண்ணி செய்கிறோம். அப்புறம் மேரேஜுக்கு வந்து நைட்டு இன்றைக்கி நாளைக்கு மேரேஜ்னா இன்றைக்கி நைட்லேருந்து சாஸ்திரம். இன்றைக்கி நைட்டு ஒரு சாஸ்திரம் இருக்குது, நாளைக்கு காலை ஒரு சாஸ்திரம் இருக்குது. அப்படியே பெரிய பெரிய சாஸ்திரங்கள் இருக்குது. மற்றபடி நீங்கள் கடவுளை யாரும் வழிபடுவீங்க? நம்ம கோயில் கோயிலுக்குள்ள மண்பானைகள் தான் இருக்கு. வேற ஒன்றும் நாங்கள் வணங்குறது இயற்கை தான், கல் மரம்
வானம் பூமி அப்படின்னு இயற்கை விவசாயம் கொஞ்சம் பண்ற வழியில் அப்படி வந்துருக்கோம். இப்போ இன்னொன்று கேட்கணும், இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு இடம், இதனால உங்களுக்கு எதனா பாதிப்பு? பயங்கர பாதிப்பு. இப்போ இங்கே பாருங்க, இப்போ சுற்றியும் வர்றாங்க பாட்டிலோட்லேருந்து பிளாஸ்டிக்லேருந்து எல்லாம் போட்டு போயிடறாங்க. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் 50, 100, 150 இருந்துச்சு, 10 இப்போ எங்களுக்கு கஷ்டம். கோயில் இறமை இல்லைனா எங்கள் கோயிலெல்லாம் எங்கள் குளமும் இல்லை. ஆனால் அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம என் குழந்தைங்க எழுந்திரிச்சாலும் நாளைக்கு டோடாஸ் பேசுகிற அளவுக்கு இல்லை, தமிழில் பேசுகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. டோடாஸ்னா அவங்க தனி லாங்குவேஜ், தனி லாங்குவேஜ். அது உங்களுக்கு தெரியுமா? இதுதான் டோடாஸ், ஃபுல்லாக டோடாஸ் தான். அந்த லாங்குவேஜில் பேசுங்கண்ணா கொஞ்சம். தமிழ் மாதிரி இருக்குமா இல்ல கொஞ்சம் இருக்கானு எழுத்து இல்ல. இப்ப அழிஞ்சிட்டு வர சான்ஸ் இல்ல. நாங்க முக்கால்வாசியால அப்படியே இருக்கோம். ஒரு சிலர் எல்லா சாஸ்திரமும் அவனுக்கு தெரியும். சின்னதுலேருந்து நாங்களே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, இந்த இறம கோயில் இறமை, இந்த இறமை வீட்டு இறமை, இது தனித்தனியா இருக்கு, இது வீட்டு இறமை, இது வீட்டு கறக்கலாம், அது கோயில் கறக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் அவங்களுக்கு கரெக்டாகவே தெரிஞ்சிடும், அவங்க வளர வளர எல்லாமே தெரிஞ்சிட்டு வந்துருது. நம்மளுடைய அந்த முன்னோர்கள் பண்ணதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிண்ணா, உங்களுக்கு இந்த ஊரில் பயம்னு ஒன்று இருந்துருமா? இப்போ ஊட்டின்றது வந்து அழகுன்னு மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இந்த ஊட்டியில் இன்னொரு முகம்னு சொல்லிட்டு இருக்கும், கஷ்டங்கள். ஏன்னா மழை பெய்யும்போது நிலச்சரிவுலாம் ஏற்படும் நிறைய, அந்தமாரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் ஊட்டியுடைய மறுபக்கம்னு பார்த்தீங்கன்னா? கோடை டைம் கொஞ்சம் பயமாக இருக்கும், நிலச்சரிவு நிறைய இருக்கும். அடுத்தது வந்து மழை அடித்தாலும் இந்த ஏரியா ஃபுல்லாக இதாகும். எப்படி சொல்கிறது, எல்லா விஷயத்துக்கும் டேஞ்சர் தான், கொஞ்சம் யோசிச்சு உட்காரணும். மற்ற பிளைன்ஸ்னால் கூட தண்ணி வரும் போயிடும், இதில் அப்படி இல்லை. எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. மலை மேலே இருக்கும், சப்போஸ் இப்போது மேலேயே இப்போ ஏரி மேலேன்றாங்க, தலைமுறை இருக்குது, அதே வெடிச்சா கூட போகிறோம் போச்சு. அந்த மாதிரி தான் மற்ற ரொம்ப நன்றிங்கண்ணா. ரைட் ரைட். பாட்டு பாடுவாங்க, அதே மாதிரி நான் அவங்கள பார்த்து பார்த்து கத்துட்டு வந்திருக்கேன். அவங்க இப்ப 100% பண்ணிருந்தாங்க, நான் ஒரு 70% கத்துச்சேன். நம்ம கூட இருக்கிறாங்க, இப்போ மந்தில தோட்டத்தில் வேலை செய்யறாங்க, 10-15 கூட தானே இருக்காங்க, அந்த பசங்க தான் கூட பேசுறாங்க. கத்துக்கினாங்க. இந்த மொழி வந்து உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, வேற வெளியில இல்லை. எங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. எங்களுதுலேயே பாதி பேர் மறந்துட்டாங்க இப்போ. அது வெளியில காலேஜுக்கு போறவங்க, இல்லை ஹாஸ்டலில் படிக்கிறவங்க, அவங்க அப்படி வந்துடுறாங்க. மற்றபடி நம்ம அப்படிதான் நல்லா தெரியும். சரி, என் பையனா ரிவர் சைடில் படிக்கிறான், ஆனால் டோடாஸ்தான் பேசுகிறேன். இப்போ நீங்க மட்டும்தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனா உங்க பசங்களை வந்து நீங்க எப்படி ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க? படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்ல இந்த தொழிலே நீ கண்டினியூ பண்ணனும்னு சொல்லுவாங்க? தொழில் இதான் பண்ணியாகணும், வேற வழியில இல்ல. இப்ப உங்க பையன் படிச்சு ஒரு பெரிய கம்பெனிக்கோ இல்ல வேற எதுனா வேலைக்கு போனாலும் விடுவீங்களான்னு கேக்குறேன். விட்டுதான் வேற வழியில இந்த காலேஜ் இதுக்கு மேலே எப்படின்னு தெரியல. இருந்தாலும் இதை கத்து வச்சுக்கிறது நல்லது, கத்து வச்சுக்கணும். இருந்தாலும் நம்ம லைஃப் ரன் பண்றது அதிகம் இருக்கு. இப்போ நான் அவன் காசு ஹாஸ்டல்ல இருக்கான், படிக்கிறான், லீவ் டைமிங் வந்தானே அவன் பாட்டு என் கூட வருவான், இறம கறக்கான், நம்ம வேலையில பார்த்துருவோம். சரி, எரும பால் எவ்வளோ விற்கிறாங்க ஒரு லிட்டர், நீங்க எவ்வளோ விற்கிறீங்க? இங்க சொசைட்டிலாம் 40 ரூபா தராங்க, வெளியே வாங்கிட்டு போறாங்க 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க. லிட்டர் ஓரளவுக்கு பரவாயில்ல, இறமைங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் தான் கறக்கும். சரி, நான் ரொம்ப நன்றி.